ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளஸ்ஸிங் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சின்ன ப்ளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வேலையை வந்து எனக்கு காலையிலேயே இருந்தது துவைக்கிற வேலை தான் இருந்துச்சு. ஸோ துவைக்கலான்னு வந்தால் இங்கே பார்த்தீங்களா, ஷைனியும் வந்து துவைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்கா. ஸோ அவ்வளோ ஒரு பக்கம் துவைச்சிட்ருக்கா, நானும் துவைச்சிட்ருக்கேன். அவளுக்கு துவைக்கிறது தண்ணியில் விளையாடுறது, பொதுவாக குழந்தைங்களுக்கு தண்ணியில் விளையாடுறதுனா நல்ல இஷ்டம். அவளுக்கு அந்த மாதிரி தான் தண்ணியில் விளையாடுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ என் கூட சேர்ந்து துவைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை துவைச்சிட்ருக்கா. துணியெல்லாம் துவைச்சாச்சுங்க, அலாசி வச்சுருக்கேன். தண்ணி வடிட்டும் அதுக்கப்புறம் காயப்போடலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே டிஃபன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி டிஃபன் செய்ய வந்திருக்கேங்க. இன்றைக்கி டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசை தான். இதுக்கு காம்பினேஷனை வந்து பருப்பு கூட மணத்தக்காளி கீரை போட்டு செஞ்சுருக்கேங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க, அது தோசையும் இந்த குழம்பும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டிஃபன் எல்லாம் முடித்த பின்னாடி நாங்கள் வந்து கொஞ்சம் ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஷைனிக்கு லீவுன்னா நான் வந்து ஹேர் பேக் போட்டுவிட்டுருவோம் அவளுக்கு. ஸோ இது வந்து சாட்டர்டே எடுக்கிற விழாவு, சாட்டர்டே லீவ் அவளுக்கு. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஹேர் பேக்குக்காக வந்து பச்சை பயிர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம அரிசி வடித்த கஞ்சி தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு, அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ நாலஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி அலாசிட்டு அதையும் இருந்து கூட சேர்த்துக்கிறேன். பச்சை பயிர் நல்லா ஊறிடுச்சு. இதில் முளைக்கட்டின பச்சை பயிரும் சேர்த்துக்கலாம், அது இன்னும் ஸ்ட்ரென்த், நல்ல ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கும். என்னால் திடீர்னு ஹேர் மாஸ்க்லாம் போடுறான்னு யோசிக்காதீங்க. நான் வந்து ஒரு ஒரு மாதமாக ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணேன், என்னோடய ஹேரில் ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவ்வளோ முடி கொட்டிகிட்டே இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து பேசிக்கான ஹேர் மாஸ்க்கு, இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இந்த முடி ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து அப்படியே குறைஞ்சிச்சுங்க. அதனால தான் சரி இது வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ இந்த கீரை செம்பருத்தி அது கூட சேர்ந்து நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் போகிறதா இருந்தால் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒன் ஆர் டூ மந்த்ஸாக வந்து நான் ஹேர் பேக், ஹேர் கேர் ருட்டீன், அப்புறம் ஸ்கின் கேர் ருட்டீன்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் வெயிட் லாஸ்லேயே கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம இனி ஃபர்தராக பார்க்கலாம். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தெரியும், நான் ஒரு ரெண்டு மாதமாக வந்து ஆக்டிவாகவே இல்லை, யூடியூப்பில் ஆக்டிவாகவே இல்லை. ஸோ இப்போ திருப்பி வந்து நான் வந்திருக்கேன்னா, இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கேன் எனக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துடுறேன். இதுக்கு தண்ணி பத்தலைன்னா நான் கஞ்சி வச்சுருக்கேன், கஞ்சி தண்ணியை தான் சேர்த்து தான் அரைச்சிக்கணும் இது கூட. இப்போ இது கூட வந்து நான் ஒரு 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 ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன், கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கிறேன். கஞ்சி தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த கஞ்சி, அதாவது சாப்பாடு வடிக்கிற கஞ்சி, வடித்த கஞ்சிங்க. இது வந்து ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் இந்த கஞ்சி, அப்படியே ஏர்டைட்டாக மூடி வச்சுட்டேன். அது நல்லா அந்த வந்து புளிச்சு போய் இருக்கும். அரிசி கழுவின தண்ணி, அரிசி வடித்த தண்ணி, இதெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஹேர் மாஸ்க் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்கோட ஒயிட் மட்டும் சேர்த்துக்கிறேன். எல்லோ கலர் வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்கனால எல்லோ கலர் எனக்கு சேர்க்க பிடிக்காது. ஒயிட் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு ஷார்ட் ஹேர் தான், ரொம்பலாம் லாங் ஹேர்லாம் இல்லை. பட் ஹேர் ஃபால் எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கு, ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ எக் வந்து ஒன்றே ஒன்று சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு லாங் ஹேராக இருந்தால் ரெண்டு எக் ஒயிட் சேர்த்துக்கோங்க. எல்லோ கலர் உங்களுக்கு சேர்க்க பிடிக்கணும், நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஷைனி நானும் ரெண்டு பேருமே ஹேர் மாஸ்க் போட்டுக்குவோம். இப்போ பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு போட்டு விட்டுறேன். பாப்பாவுக்கு போட்டு முடிச்ச பின்னாடி நானும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி 20 minutes ஆச்சு ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் தாங்க குளிக்கணும். ஸோ அதுக்குள்ளே வந்து நான் துணியெல்லாம் காய போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். காலையில் டிஃபன் வந்து சீக்கிரமாக முடித்த பின்னாடி இந்த மாதிரி தான் இருக்குது. குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சீயக்காய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. மீரா சீயக்காய் இப்போ போட்டிருக்கேன். மீரா சீயக்காயில் பாதி பேக்கெட் போட்டிருக்கேன், பாதி ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணிவிட்டு மீதி வச்சுருந்ததை இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுறேன். இது கூட கஞ்சி தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி தான் இந்த சீயக்காய் யூஸ் பண்ணுறேன்.
இப்போல்லாம் வந்து ஷாம்புலாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குங்க ரிசல்ட்ஸ். நான் எல்லாமே டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த கஞ்சி தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஷேக்காவை. நான் கொஞ்சமாக தான் போடுறேன், நிறைய கஞ்சி தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம போடுற மாஸ்கே வந்து நம்மளுக்கு ஷாம்பு மாதிரி நம்மளுக்கு வேலை செய்யுது, அதனால் ஷாம்பு தேவைப்பட்டதில்ல. முட்டை போட்ட அன்னைக்கு மட்டும் நான் இந்த மாதிரி ஷேக்காய் யூஸ் பண்ணிக்குவேன். அது ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் மட்டும் தான் அந்த முட்டை போட்ட மாஸ்க் யூஸ் பண்ணுறேன், அந்த மட்டும்தான் அந்த ஷேக்காய் யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஒதுக்கியாச்சு, பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடிஞ்சோடனே எடுத்து அடிக்கிற வேண்டியது தான். இது பார்த்தீங்கன்னா இப்போ மதியத்துக்கு ரைஸ் செய்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன். நான் வடித்து தான் சாப்பாடு செய்கிறது, ஸோ அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா காலையில் செஞ்ச குழம்பே இருந்தது, பருப்பும் மணத்தக்காளி கீரை போட்டு செஞ்ச குழம்பே இருந்தது, அதே அப்படியே வச்சுட்டேன். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு கீரை தாங்க செய்ய போகிறேன். தண்டு கீரை வந்துச்சு, ஸோ அதை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து ஒரு பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தண்டு கீரை பொரியல் தான் நாங்கள் குளிச்சுட்டு வந்துட்டோங்க. ஹேர் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்குங்க, அந்த டெக்ஸ்சர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாப்பாவோட ஹேரு நான் பக்கத்தில் உங்களுக்கு காய்க்கிறேங்க. இப்போ இந்த ஹேர் மாஸ்க் வந்து நான் வடிக்கட்டாமல் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒயிட் ஒயிட்டாக அப்படியே இருக்கும். அதை வந்து நம்ம நல்லா முடி காஞ்ச பின்னாடி தட்டுனாவோ இல்லை சீப் போட்டு சீவுனாவோ அப்படியே உதிர்ந்து கொட்டிடுங்க, ஒன்றுமே தலையில் இருக்காது. நான் டைம் இருந்தால் வடிக்கட்டுவேன், இல்லைனா அப்படியே யூஸ் பண்ணிக்குவேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் தான், என்னோடய ஹேர் லாங் ஹேர்லாம் கிடையாது, ஒரு நார்மலான ஹேர், மீடியம் சைஸ் ஹேர் தான். மீடியம்னு இல்லை, சின்ன ஹேர் தான், ஆனால் அதுவே வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணதுலேருந்து கண்டிப்பாக அதோட ரிசல்ட்ஸ் வந்து நான் கண்கூடாக பார்க்குறேங்க. ஏன்னா அவ்வளோ நான் ரொம்ப நாள் ஆச்சு ஹேர் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணி, ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு தான் சொல்லலாம். மேரேஜுக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்க ஆன பின்னாடி சுத்தமாக அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. இப்போ நான் திருப்பி ஆரம்பிச்சிருக்கேன், நல்லாவே ரிசல்ட்ஸ் தெரியுது. இப்போ நான் புதுசாக ஒரு ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க, ஜூஸ் குடிக்கிறதா, அதாவது இந்த மாதிரி பீட்ரூட் கேரட் ஜூஸு. இது வந்து வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது, ஸ்கின் க்ளோயிங்க்கும் ஹெல்ப் பண்ணுது. 2-in-1 நான் வந்து இதை சேர்த்து குடிச்சிக்கிறேன். இதில் இப்போ என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றது காட்டுருப்பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழைங்க, ஒரு அரை கைப்பிடின்னு சொல்லலாம், ஒரு அரை கைப்பிடி அதே அளவுக்கு புதினா, சின்ன சின்னதாக இருக்கிறனால 2 பீஸ் பீட்ரூட் சேர்த்துருக்கேன். 1 inch அளவில் இஞ்சி இருக்குது, 2 கேரட் இருக்குது. இதை நான் இப்போ நான் கழுவி எடுத்துக்க போகிறேன். இப்போ இது சம்டைம்ஸ் வந்து இது கேரட்டுக்கு பதிலாக நான் கோகோனட் கூட சேர்த்துக்குவேன், இல்லை இது கூட கோகோனட் கூட சேர்த்து அரைச்சி குடிச்சிக்குவேன். நெல்லிக்காய் இருந்தாலும் இது கூட சேர்த்துக்குவேங்க. ஆப்பிள் மட்டும் இது கூட சேர்த்துக்க மாட்டேன், ஏபிசி ஜூஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆப்பிள் மட்டும் இது கூட சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னா ஆப்பிள் நான் கடிச்சி சாப்பிட்ருவேன். இதுதான் வந்து நம்ம அப்படியே வடிக்கட்டினா தான் குடிக்க முடியும், ஸோ இதை வந்து நான் வடிகட்டி குடிச்சிக்குவேன். இது கூட தேங்காய் போட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும், தேங்காய் பால் கூட இந்த ஜூஸ் சேரும்போது சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் அதில் வாசமே பிடிக்காதுங்க, அந்த ஸ்மெல்லு கண்டாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகும். பட் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து குடித்தோடனையும் அதை வந்து அந்த பழகி போச்சுன்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து அப்படியே செட் ஆனனால இந்த ஜூஸ் வந்து குடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தெரியல. ஃபஸ்ட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு 2 நாளைக்கு எடுத்து குடிப்பேன் பீட்ரூட் ஜூஸை, அதுக்கப்புறம் குடிக்காமல் அப்படியே விட்டுருவேன். பட் இப்போ வந்து ஒரு 1 month கண்டினியூ பண்ணி குடிச்சிட்ருக்கேன், ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் தெரியுது. இப்போ பீட்ரூட்டு கேரட்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இது கூட தேங்காயும் சேர்த்துக்க போகிறேன். தேங்காயோட சைஸ் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தான் இருக்கும், ஒரு கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்க வேண்டியதாங்க. இது கூட வந்து சப்ஜா சீட் சேர்த்துக்கிறேங்க, இது ஆப்ஷனல் தான். இது வந்து நான் சேர்த்துக்கிறேன், ஹீட்டு எனக்கு ஹீட் உடம்பு இப்போ வெயில் காலனால டெய்லி இல்லை, ஒரு 2 days வந்து சப்ஜா சீட்ஸ் சேர்த்து குடிச்சிக்குவேன். வெயிட் லாஸ்க்கும் இது ஹெல்ப் பண்ணும், நீங்களே பார்த்தீங்கன்னாவே தெரியும். என்னோடய பழைய வீடியோக்கும் இப்போ இருக்கிற ஃபேஸ்க்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், எதுவுமே பவுடர் எதுவுமே போடல ஃபேஸில், ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. உண்மையாலுமே எந்த ஒரு லைட்டும் எதுவுமே இல்லை, நீங்கள் என்னோடய வீடு பார்த்தீங்கன்னாவே தெரியும், லைட்டு கிட்ட எதுவுமே இல்லை. நான் நேச்சுரல் வெளிச்சத்துலேயே என்னோடய ஃபேஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஷைனி வந்து எண்ணெயிலேருந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் குடித்தா, ஸோ குடிச்சிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காய் பால் இருக்கிறனால நல்ல டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அந்த கிளாஸில் அரை டம்ளர் குடிச்சு முடிச்சிட்டா பால் குடிக்கிறியா? சரி தரேன், சக்கரை பாலா தரேன். ஸோ மதியத்துக்கு கீரை பொரியலும் செஞ்சுட்டேங்க. இது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதோட ரெசிபி வந்து நம்மளோட ரெசிபி சேனலில் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.